இதுவரைக்கும் எடுத்த படத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரெய்லர், எங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஹாலிவுட் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். வெங்கட் பிரபு வந்து அந்த லுக்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கே மனசு சரியில்லை, ஆனால் இதில் மிரட்டிட்டார். விஜய் அண்ணா எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அதை விட அதிகமாக காமிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. மூணு தடவை போட்டிருக்காங்க உள்ளே மட்டும், அந்த மூணு தடவையும் சலிக்காமல் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் தான் ஓடுது மூணு. ஆமாம், மூணு தடவையும் ட்ரெய்லர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் அஞ்சு தடவை போட்டாலும் பார்ப்போம், ஐம்பது தடவை போட்டாலும் பார்ப்போம். படத்துக்கு செம்ம வெயிட்டிங்கு. விஜய் அண்ணா சின்ன வயசுலேருந்து காமிக்கிறது பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்பெஷல் ட்ரீட்டாக எங்களுக்கு இருக்கும். இங்கே எப்படியும் கேட்க முடியல. வீடியோ விசுவல் நல்லா இருந்துச்சு. தளபதிக்கு உண்டான ஒரு ட்ரீட். போன படத்தை கட்டி இதில் நல்லா இருக்கும். வெங்கட் பிரபுக்கு இது வந்து மைல் ஸ்டோன் இருக்குமா அந்த படம்? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்காங்களா மேக்கிங் இல்லாமல்? ஸ்டோரி எப்படிங்கிறது தெரியல, பட்டு தளபதி ரசிகர்கள் இதில் நின்றுவார். ஏன்னா எல்லாமே பழைய போக்ரி கில்லி சீன் எல்லாமே ஓரளவு காமிச்சிருக்காரு, அதனாலே அவருக்கு பிடிக்கும். ட்ரெய்லர் தரமாக இருந்துச்சு. யாரில் வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த மாதிரி அஜித் ஃபேனே என்ன பண்ண போகிறோம் அவங்களாம் சூப்பர் ஷாட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அவர் விஜய் ஃபேன் மாதிரி எடுத்துக்கிறாங்க, பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் மாதிரி மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பயங்கரமாக எடுத்திருக்காரு. அந்த டிஏஜிங்கெல்லாம் ஒரு காலம் சொன்னது வந்து ட்ரெய்லரில் பார்க்குறப்ப டிஏஜிங் ரொம்பவே சூப்பராக ஒர்க் இருந்துச்சு. லியோவில் காட்டின மாதிரி இப்போ ஒரு அனிமேஷன் ஷாட்லாம் காட்டினாங்க. அந்த பாட்டில் பழைய அது ஒரு ஷாட் காட்டினாங்க. அது அப்படியே வந்து நம்ம பழைய விஜய் பார்த்தது அப்படியே இருந்துச்சு. மண்பு மாணவர்களில் பார்த்த மாதிரி ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு டெல்லியில் பண்ண மாதிரியே அந்த மருதமலை மாமணி முருகை கூட அது வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரொம்ப விஜய் பண்ணல ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்துச்சு. ஓகே, ட்ரெய்லர் சும்மா வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி ஓட்டு தான் படம்.
நினைக்கிறீங்களா பாருங்க ஆட்டட்ட அப்படின்றாருல இதுலயே தெரிய வேணாமா எப்பயுமே அவர் தான் கோட்டு
த கிரேட்டஸ்ட் ஆஃப் த தளபதி.